ஆனந்த நம்ம கட்சியில சேர வந்திருக்காரு. காந்திஜியின் நேதாஜியின் தலைவர்களா கருதி அவங்க வந்த வழியில தான் இத்தனை நாள் பின்பற்றி வந்தேன். இப்ப உங்களுக்கு அப்புறம் உங்களை மட்டும்தான் தலைவரா என்னால பார்க்க முடியும். கட்சியில சேர்ந்து என்னால முடிஞ்ச சேவையை செய்ய ஆசைப்படுறேன். வானத்துல மின்ற நட்சத்திரம் தோல்ல வந்த உட்காந்தா எல்லாருக்கும் ஆனந்தம் தானே. என்ன மகிழ்ச்சி, மெத்த மகிழ்ச்சி. உண்மைய சொல்லு, ஏன் இந்த திடீர் அரசியல் காதல், கட்சி தாவல்? தமிழ்நாட்டு அரசியல தமிழ்செல்வம் ஒட்டுமொத்தமா குத்தை கெடுத்திருக்கிறோம். இந்த சினிமா நடிகர்களை நம்ம கட்சிக்குள்ள சேர்த்துதாகணுமா? ஒரு முற்போக்கு கட்சிக்கு இந்த மாதிரி ஆடம்பரம் அவசியமா? உன் படங்களோட வெற்றிக்கு இந்த கட்சி கொள்கையும் கழக வசனமும் காரணம்னு புரிஞ்சிடுச்சு. இந்த வெற்றி என்னைக்கும் நிரந்தரமா இருக்க. இந்த கட்சி சேரல் அரசியல் ஆசை, சரியா? உழவருக்கு சினிமா மேல அப்படி என்ன கோபம்? இப்ப நானு, கோபாலன், தமிழ்ச்செல்வம் எல்லாரும் யாரு? நாடகாரங்க தானே. அரசியல் லட்சியத்துக்காக சினிமாவை பயன்படுத்துறது வேற, ஆனா சினிமாவில் முன்னுக்கு வரணும்னு அரசியல் கட்சியை பயன்படுத்துறத நம்ம கண்டிப்பாக அனுமதிக்கக்கூடாது. என்னோட முடிவை கேட்டு செல்வ சந்தோஷப்படுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். கையோடு கை கோர்த்து நாம் முயன்றால் இந்த மண்ணில் அரசருக்கும் அரசர் தான். புலவரை, நம்ம கட்சி வளர்ந்தது பேச்சால, அப்புறம் கதை, கட்டுரை, இலக்கியம், இன்னைக்கு நாடகம், நாளைக்கு சினிமாவும் ஒரு கருவியாக மாறலாம் இல்லை? தூய நோக்கால் எடுத்தெடுத்து நாம் வைக்கும் அடிகள் தோறும் எட்டாத வானகமும் எட்டக்கூடும். வட்டத்தை திட்டத்தை பெரிதாக்கு, நிலைமை கண்டது கேட்கின்ற தோழர் என்ற பட்டத்தை நமதாக்கு. சினிமா ஆக்கப்பூர்வமான விஞ்ஞானம் தானே, அது விரட்ட வேண்டிய பேய் பிசாசு இல்லையே. ஆனந்தன நம்ம கட்சி முன்னேற்றத்துக்கு எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துவோம். என்ன சொல்றீங்க? வாழ்ந்தால் இந்த சாதனைக்கே வாழ், இன்றேல் வாழ்க்கை வீண். அந்த கட்சியில சேர்ந்தது தமிழ் செல்வது பிடிக்கல. என்ன பூச்சி பிடிக்கிற? குடு. நிஜமா செய்யறாரா இல்ல எனக்காக நடிப்பா? ஐயோ, நல்ல சமையல் கூட பண்ணுவாரு, யாரும் எதிர்பார்க்க மாட்டாரு. நல்லா சாப்பிடு. அவங்க எல்லாம் இங்க சொந்தக்காரங்க, சமய கட்டு விட்டு வெளியே வரவேண்டாம் சொல்லிருக்கேன். ஒரு தடவை உங்களை பாக்கணுமா? வேண்டாம், பரவாயில்ல, போங்க. இது சுந்தரமா, எங்க அத்த மக. இது மாதவி, அவங்க தங்கச்சி. அப்புறம் அத்தானுங்க, விளக்குங்க, அதான் லிங்கத்தா. அப்புறம் எல்லாம் பொடிசுங்க, உங்க ரசிகங்க. நீங்க எல்லாம் சாப்பிட்டாச்சா? பேசுங்க, என்னென்னமோ பேசணும்னு சொன்னாங்க. பார்த்தா தெரியல. என்ன கைய கழுது, கைய கழுது, என் கூட வா. என்ன வா சொல்ற? சாப்பிட்டு முடிக்கல, சீக்கிரம் வா. என்ன போய் பாரு, போ. ஹிட்லர் எல்லாரும் கஷ்டப்பட்டு சாதிக்க முடிஞ்ச சக்தி, மக்கள் மனசு கிட்ட போக முடியற சக்தி. அவங்க அப்படி நினைக்கல. அவங்க மனசுல உருவத்தை ஆழமா பதிச்சு வச்சிருக்காங்க. உனக்காக உயிரியும் கொடுப்பாங்க. இதை வச்சு என்ன செய்ய போற? என்ன செய்யணும்? இதோட விட்டுறக்கூடாது. இதை இன்னும் 1000 மடங்கு பெருசாகணும். கட்சி கொள்கை பரவ பயன்படணும். எல்லா முன்முகத்திலையும் அந்த வெள்ளித்திரையில் தயாரிப்பேன். இல்லை என்று சொல்லாதே, இல்லை என்று சொல்லாதே.
எலும்புகள் முறுகின்ற சத்தமோ கேட்க வேண்டும்.
மாமா சேலை மாத்திட்டு இருக்க, வெளியேறுங்க. என்னடி வேணும், உடம்புல திமிர் ஏறிடுச்சா? எதுக்குடி அவன் பின்னாடி அலையிறேன்? அவன் கூட வரசிட்டு தெரியல. உன் 6 வயசுல தோல்ல தூக்கிட்டு கோயம்புத்தூர் ரயில போய் என்ன நினைச்ச தெரியுமா? பெரிய ஸ்டார் ஆக்கிறதுக்கு என்னென்ன வேலை செஞ்சிருக்க ஞாபகம் இருக்கா? ஒருவேளை சோத்துக்கு லாய்க்கு இல்லாத உனக்கு பாட்டு டான்ஸ் கலர் 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 போடுவேன். வாய் மூடு. நீ முன்னுக்கு வந்தது யாரால? உன்ன பெரிய நடிகையாக்கு எவ்வளவு செலவழிப்பேன்? உங்க அப்பா அம்மா என்ன செஞ்சிருக்காங்க உனக்கு? என்னால உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே செஞ்சீங்க. பல்ல உடப்பேன். ஊர்ல பொண்டாட்டி பிள்ளைங்களை ஸ்டூடியோ ஸ்டூடியோ அலைஞ்சிருக்கேன். எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. மக்கள் ஆதரவு இருக்குன்னு தெரியல, மேல பயந்து விடுதலை ஆர்டர் கொடுத்துட்டாங்க.